வெல்கம் டு கற்கரை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னகாடமி அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் டெய்லி கிளாஸ் லைவ் கிளாஸஸ் அதே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அதே போல் unlimited classes எல்லாமே நீங்கள் access பண்ணிக்கலாம் அதே போல் வந்து இப்ப இப்போ வந்து தச்சமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் group குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸுக்காகவும் ரெண்டு பேட்ச் courses ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இலக்கு batch courses ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இந்த இலக்கு அப்படிங்கிறது வந்து group குரூப் டூ examinations க்கு இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் மந்த்ஸ் போகும் அதே போல் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 1 ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிளாஸஸ் எடுக்கிறாங்களோ எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ எல்லா க்ளாஸஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கான குறிக்கோள் அப்படிங்கிற பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் கோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நீங்கள் எந்த பேச்சஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் நிறைய எஜுகேட்டர்ஸ் அன்லிமிடெட் எஜுகேட்டர்ஸ் அன்லிமிட்டட் க்ளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க விருப்பம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் ப்ளஸ் கோர்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ப்ளஸ் கோர்ஸ் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப் கேட்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ருத்தீஷ் ருத்தீஷ் பாபு அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபஸ்ட் டைம் அக்ஸஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ருத்தீஷ் பாபு அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸஸ் அக்ஸஸ் ஆகும் அக்சஸ் ஆகும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் இயர் டூ இயர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க நன்றி வெல்கம் டு கரெக்ட் சரே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோதை பற்றி அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அது ஃபர்ஸ்ட்டு அது கோவிட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் அந்த ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸில் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஒன்பது பதினைந்துக்குள்ள அது நைன் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் ஹாலுக்குள்ளே இருக்கணும் அதே போல் அதுக்கு மேலே வர யாருக்குமே அனுமதி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மறக்காமல் நீங்கள் ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் போக பாருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு போகணும் மற்றபடி எந்த ஒரு கலர் பெண்ணாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கவர்மெண்டோட அஃபீஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க மற்ற இதை தாண்டி என்ன ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் சென்டரில் எங்கே போனாலுமே நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு இருக்கணும் அப்படிங்கிற தகவலை ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஐடென்டிஃபைக்கேஷன் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய மாஸ்க்கை நீங்கள் கலட்டணும் மற்றபடி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய மாஸ்கை கலட்டக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு வரக்கூடாது ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி தான் வந்து நீங்கள் வரணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் சானிடைசர் ஓகேங்களா சானிடைசர் பாட்டில் ப்யூராக அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுமே தவிர அதில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமானது இந்த சானிடைசர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கிழிச்சிருங்க ஓகேங்களா டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வளர்க்கும் தான் அதாவது சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரூம் குள்ளேயும் வெளியேயும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வார்னிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேஸில் தான் இருக்குது நீங்கள் வந்து யார்ட்டையும் ஏமாந்து போயிடாதாங்க அப்படி ஏமாந்திங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சி பொறுப்பேற்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் ஆகிறதுக்கான ஒயமாக இன்வாலிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பால் பைன் பையன்ட்ட தவிர வேறு எந்த யூஸ் பண்ணாலுமே உங்களுடையது இன்வேலிட் ஆகிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க கொஸ்டின் புக்லெட் நம்பரில் ஒழுங்காக ஷேர் பண்ணுறதுனாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆகிடும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க கொஸ்டின் புக்லெட் நம்பர் இஸ் நாட் சேட்டட் பை நாட் ஆர் நாட் கரெக்ட்லி சேட்டட் இன்வே இன்வே இன்வேலிடேஷன் ஆஃப் ஓஎம்ஆர் சீட் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டிக்ட்டாக தான் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்